Hi friends, welcome to my channel. Now unga Daru. In the channel la vandha namma TNPSC AO exam related most important topics ellame cover pannittu varom. Innikku namma enna paaka porom appadina vandu entomology la vandu rice crop la irukka important pest paaka porom. With some shortcuts oda paakalam. Ena eppovume scientific name idella konjam marandruvom. Namma marakkama irukkadhukaga shortcuts oda paakalam. Indha channel la vandu ella videos ume vandu ipo or friend ku eppadi solli kudukka porom. Appadi dhaan vandu solli kudukrom. Ee formula irukkadhu. Or friend kitta namma eppadi solli kudupomo exam time la adhu maari dhaan irukum. ஓகே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து எல்லோ ஸ்டெம் போரர் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சிப்போபாகா இன்செர்டுலஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமே இப்போ இது வந்து இது ஒரு போரரா போரர் அப்படின்னா வந்து ஸ்டெம்குள்ள இன்சர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஓகே போக போக இன்சர்ட் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சிப்போபாகா போக போக இன்சர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் அப்போ இன்செர்டுலஸ் ஓகேங்களா இது போய் என்ன பண்ண போகுது ஒரு பயிரை அழிக்க தான் போகுது அப்போ இதோட ஃபேமிலி வந்து பைரலிடே ஓகேங்களா இதோட ஆர்டர் வந்து இது ஒரு மாத்து தான் சோ அதனால லெபிடோப்டிரா ஓகேங்களா இது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா வந்து இது ஒரு மோனோஃபேகஸ் பெஸ்ட் இந்த கிராப்ல மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா வேற எதுலயும் இருக்காது சோ அதனால இது ஒரு மோனோஃபேகஸ் பெஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட லார்வா வந்து ரைஸோட ஸ்டபிள்ஸ்ல தான் வந்து ஹைபர்னேட் ஆயிருக்கும் இதோட பியூப்பா வந்து சாயில்ல தான் இருக்கும் ஓகேங்களா இது கேட்க மாட்டாங்க நமக்கு என்ன கேட்பாங்கன்னா சிம்டம்ஸ் கேட்கலாம் இதுல டெட் ஹார்ட் சிம்டம் அண்ட் ஒயிட் ஹேர் சிம்டம் ஓகேங்களா இது வந்து பாஸ்மதி வெரைட்டியா தான் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும் இதுதான் வந்து எல்லோ ஸ்டெம் போரர் நெக்ஸ்ட் இத எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இதோட லார்வா வந்து ஸ்டபிள்ஸ்ல இருக்கும்னு பார்த்தோம் அப்ப வந்து அத ஸ்டபிள்ஸ வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதோட எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லீஃபோட டிப்ல தான் வந்து எக்ஸா லே பண்ணிருக்கோம் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த லீஃப் டிப்பை வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணி பர்ன் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார் டாப் யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எல்லோ ஸ்டெம் போரரா அப்ப எல்லோ கலர்ல தான் கார் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோ கார் ஓகேவா கார் டாப் ஹைட்ரோகுளோரைட் ஓகே இதுல என்ன பார்த்தோம் இது வந்து எல்லோ ஸ்டெம் போரர் இதோட சயின்டிபிக் நேம் வந்து சிப்போபாகா இன்செர்டுலஸ் இன்சர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் அதனால இன்செர்டுலஸ் போக போகனால சிப்போபாகா இன்செர்டுலஸ் ஓகே பைரலிச்சிரும் பைரலிடே இது வந்து ஒரு மோனோஃபேகஸ் பெஸ்ட் அப்புறம் டெட் ஹார்ட் அண்ட் ஒயிட் ஹேர் சிம்டம்ஸ் இதுல இருக்கும் பாஸ்மதி வெரைட்டி தான் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல வந்து கார் டாப் ஓகே எல்லோ கலர் கார் ஓகே நெக்ஸ்ட் போலாம் ரைஸ் ஹிஸ்பா இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒரு குழந்தை இருக்கு அது பேர் வந்து ஹிஸ்பா பட் ஆனா எல்லாருமே அது வந்து டிஸ்பா டிஸ்பானே கூப்பிட்டு இருந்தாங்க அதனால ரொம்ப எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் ஓகேவா இதை வந்து யார் சமாதானப்படுத்துவாங்கன்னா அவங்க அம்மா ஒரு ஃபீமேல் தான் வந்து சமாதானப்படுத்துவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப பாக்கலாம் உள்ள ரைஸ் ஹிஸ்பா அதோட சயின்டிபிக் நேம் வந்து டைக்ளோ டிஸ்பா ஆர்மிஜிரா ஓகேவா ஹிஸ்பா அப்படின்னு வந்து டிஸ்பா அப்படிங்கறத சயின்டிபிக் நேம்ல வரும் ஓகே ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா கிரைசோ மெலிடே அழுதுகிட்டே இருக்கும்னு சொன்னா பேரை மாத்தி சொன்னதுனால அப்ப கிரை கிரைசோ மெலிடே இந்த இது வந்து ஒரு பீட்டில் அப்ப பீட்டில் வீவில் இதெல்லாம் வந்துச்சுனாலே ஆர்டர் வந்து கோலியோப்டிரா ஓகேங்களா அது மாத்துங்கிறதுனால அது வந்து லெபிடோப்டிரா இது வந்து ஒரு பீட்டில் அப்படிங்கறதுனால கோலியோப்டிரா ஓகேவா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ளூஇஷ் பிளாக் கலர் பீட்டில் அதோட உடம்புல வந்து சின்ன சின்னதா ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்கும் லார்வாவும் டேமேஜ் பண்ணும் அடல்ட்டும் டேமேஜ் பண்ணும் லார்வா என்ன டேமேஜ் பண்ணும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாட்சஸ் மாதிரி கிரியேட் பண்ணும் அடல்ட் வந்து லீஃப்ல வந்து அப்படியே ஒயிட் ஒயிட்டா ஸ்ட்ரீக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதோட ஃபீல்ட வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒயிட்டா ஒயிட் ட்ரைட் அப்பியரன்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சிம்டம் வந்து இந்த பாப்பா வந்து ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப வந்து நம்ம ஃபீல்டை பார்க்கும்போது அப்படியே ஒயிட்டா தெரியும் ட்ரைடான மாதிரி இதுதான் அந்த பீட்டில் ஓகேங்களா உடம்புல வந்து அப்படி சின்ன சின்ன ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்கு இது எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பீட்டிலா அப்ப நர்சரி பெட் வந்து நல்லா ஃபிளட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பீட்டில்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில மிதக்கும் அப்ப வந்து அதை பிடிச்சி ஃபில் பண்ணிடணும் அடுத்த முன்ன பார்த்த மாதிரி தான் லீஃப் டிப்ல அதோட எக்ஸ்ல இருக்கும் ஸோ டிரான்ஸ்பிளன் பண்றதுக்கு முன்னாடி வந்து லீஃப் டிப்பை வந்து பேர்ன் பண்ணிடணும் அடுத்து வந்து குளோரோ பைரிபாஸ் யூஸ் பண்ணலாம் இது எப்படி வச்சுக்கலாம் அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கா ஃபர்ஸ்ட் குளோரின் கொடுத்து பாக்குறாங்க சமாதானம் ஆகல அப்புறம் எப்படி சமாதானம் ஆகுது அப்படின்னா வந்து அவங்க அம்மா ஒரு ஃபீமே வந்து சமாதானப்படுத்துறாங்க அதான் ஈலோஃபஸ் ஃபிமோரலிஸ் ஓகே ஃபிமோ அப்படிங்கறது ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு லார்வல் பாரசிட்டாய்ட் இதுக்கு மட்டும் தான் அந்த பாரசிட்டாய்ட் நம்ம பார்க்கறோம் ஸோ நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு லார்வல் பாரசிட்டாய்ட் ஈலோஃபஸ் ஃபிமோரலிஸ் ஓகேங்களா மறுபடியும் பார்த்தலாம் ரைஸ் ஹிஸ்பா அப்படின்னா டிஸ்பான் ஞாபகம் வரும் அது அழுதுகிட்டே இருக்கும் ஸோ நல்லா கிரைசோ மெலிடே இது பீட்டில் கோலியோப்டியா ஒரு பிளாக் பீட்டில் இதோட ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்க வந்து ஒயிட் ட்ரைட் அப் அப்பியரன்ஸா இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை ஒயிட்டா இருக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபெமரோலிஸ் ஒரு ஃபீமேல் சமாதானப்படுத்துவாங்க ஈலோஃபஸ்
எக்ஸ்ஃபெமரோலிஸ் ஓகேவா, இது ஒரு லார்வல் பாரசிட்டைட். குளோரின்லாம் கொடுத்து பார்க்கும்போது சமாதானம் ஆகாது. ஸோ குளோரோபைபாஸ் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். ரைஸ் கந்தி பக் ஓகேவா, இதோட சயின்டிஃபிக் நேம் எப்படின்னா வந்து லெப்டோகோரிசா அக்யூட்டா. இது எப்படின்னு ஞாபகம், ரைஸ் குந்தி பக் அப்படிங்கிறது வந்து ஒரு குண்டா இருக்க ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாலா, அந்த பொண்ணு பேர் வந்து ஒரு மாலா, வந்து கொஞ்சம் குண்டா இருக்கா ஓகேங்களா. அது வந்து இந்த குவாரண்டைன் டைம்ல தான் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டா. அது எப்படி வச்சுன்னா நிறைய கொறிச்சுக்கிட்டே இருந்திருக்கா ஸ்நாக்ஸ்லாம், அதனால தான் குண்டாயிட்டா ஓகேங்களா. அவ வந்து ரொம்ப லேசியா மாறினதுனால குளிக்கவும் மாட்டா, ஸோ அதனால ரொம்ப ஸ்மெல்லாம் அடிக்கும் ஓகேவா. இப்போ நம்ம உள்ள போகலாம். ரைஸ் கந்தி பக், இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா லெப்டோ கொரிசா அக்யூட்டா. அவ வந்து கொறிச்சுக்கிட்டே இருப்பான்னு பார்த்தோமா, அப்ப லெப்டோ கொரிசா அக்யூட்டா. இதோட ஃபேமிலி வந்து கொறிச்சுட்டே இருப்பா, ஸோ ஃபேமிலி வந்து கொரிடே ஓகேவா. பக் அப்படின்னா வந்து ஹெமிப்டிரா. பீட்டில் வீவில் வந்துன்னா கோலியோப்டிரா. பக் கிராஸ் சாரி ஹாப்பர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹெமிப்டிரா வரும். அப்புறமேட்டு பீரியாடிக் பெஸ்ட். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த குவாரண்டைன் டைம்ல தான் நம்ம நல்லா குண்டாயிட்டா, ஸோ ஒரு பீரியட்ல தான் இப்படி குண்டாயிருக்கா. அப்ப இது ஒரு பீரியாடிக் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தா எல்லோ ஸ்டெம் போறது வந்து ஒரு மோனோஃபேகஸ் பெஸ்ட். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், இதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட டேமேஜ்னால ஒரு ஸ்மெல் சாரி பஞ்சன் ஸ்மெல் வரும். அதை வச்சு அதனாலதான் வந்து இதோட பேரே வந்து ரைஸ் கந்தி பக் ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு சாரி கிரெயின்ஸ் மில்கி ஸ்டேஜ்ல வந்து அந்த இதுல இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிடும். ஸோ அதனால வெறும் எம்டி கிரெயின்ஸ் தான் இருக்கும் இதுல. இதுதான் இதோட சிம்டம்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது டேமேஜ் பண்ண இடத்துல வந்து அப்படியே சூட்டி மோல்ட் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். இதுதான் வந்து ரைஸ் கந்திபக் சாரி குண்டா இருக்குன்னு பார்த்தா இந்த பெஸ்ட் வந்து ரொம்ப ஒல்லியா தான் இருக்கு. ஓகே மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்மெல்லாம் வருது அப்படின்னா வந்து அது ரொம்ப கிளீனாக பார்த்துக்கணும். பக்கத்தில் வீடெலாம் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே இந்த பக் வராது. இதுக்கு வந்து லைட் ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னால இந்த பொண்ணு பேர் மாலான்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன். சொன்னால் மாலத்தையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் இதோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து பாஷா பாக். இந்த பொண்ணு எப்போ வந்து திருப்பி நான் ஸ்லிம்மாக மாறணும் கரெக்ட் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு எப்போ நினச்சானா ஒரு பாஷா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினச்சா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் பாஷா பாக்ங்கிறது வந்து இதோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. லைட் ட்ராப் அப்படின்னா இப்போ லேசியாக இப்போ இருட்டில் இருந்தால் ரொம்ப லேசியாக இருக்கட்டும், லைட்லாம் போட்டால் சுறுசுறுப்பாக இருக்கட்டும். ஸோ அதனால் இதுக்கு வந்து லைட் ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் முதல்ல பார்த்துடலாம். ரைஸ் கந்திபக், இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து லெப்டோ கொரிசா அக்கிட்டா. கொரிசா கொறிச்சுட்டே இருக்கிறது. அப்போ ஃபேமிலி கொரிடே. பக்ங்கிறதுனால ஹெமிப்டிரா. ஒரு பீரியடில் தான் இந்த பொண்ணு குண்டா இருக்கும். ஸோ பீரியடிக் பெஸ்ட். இவன் மேலே ஒரு ஸ்மெல் வருது. அதுக்கப்புறமேட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது கிளீன் கல்டிவேஷன் பண்ணணும், லைட் ட்ராப் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த பொண்ணு பேர் மாலான்னு பார்த்தோம். ஸோ நான் மலக்கியம் ஸ்ப்ரே பண்ணணும். பாஷா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ பாஷா பாக் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி புரிஞ்சுதான். ஓகே ஃபோர்த்து போகலாம். ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர். இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருப்பார். அவர் வந்து நிலத்தில் சண்டை போட மாட்டார், அப்படி பறந்து பறந்து சண்டை போடுவார். இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா பார்க்க ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர், ஒரு ப்ரௌன் ஸ்டண்ட் மாஸ்டர்னு சொன்னா. இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னா இது வந்து ஒரு வெக்டர். எதுக்கு வெக்டர் அப்படின்னா வந்து கிராசி ஸ்டண்ட் வைரஸ் இதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணும். அதனால தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்னு சொன்னேன் ஓகேங்களா. கிராசி ஸ்டண்ட் வைரஸ் இது அவர் வந்து ப்ரௌன் கலரில் இருப்பார்னு சொன்னால் அதான் இது ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர். அவர் நிலத்தில் சண்டை போடுவார் சாரி சண்டை போட மாட்டார், பறந்து பறந்து சண்டை போடுவார்னு சொன்னால் அதான் நிலப்பருவதா லியூஜன்ஸ் ஓகேங்களா. இவர் சண்டை போடுற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு டெல் லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபேமிலி வந்து டெல்ஃபாசிடே. இது வந்து ஹாப்பர் அப்படின்னு வந்ததுன்னா ஹெமிப்டிரா. ஹாப்பர் பக் வந்ததுன்னா ஹெமிப்டிரா ஓகேங்களா. இதில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் பேடியில் வந்து ரொம்ப சீரியஸான பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஃபேவரபிள் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரி ஹை ஹியூமிடிட்டி இருக்கும்போது, அதுக்கப்புறம் நைட்ரஜன் நம்ம அதிகமாக அப்ளை பண்ணும்போது, விண்டே இல்லாதப்ப இதெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து இதோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சிம்டம்ஸ் வந்து ஹாப்பர் பேர்ன் சிம்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரௌன் பிளான் ஹாப்பர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து ஹாப்பர் பேர்ன் சிம்டம் தான். அப்புறம் வந்து அதோட வெக்டார் வந்து கிராசி ஸ்டண்ட் வைரஸ் ஓகேங்களா. இதில் வந்து ப்ரௌன் பிளான் ஹாப்பர். இதோட மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப இருக்கிறதுலேயே வந்து ப்ரௌன் பிளான் ஹாப்பர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதோட மேனேஜ்மெண்ட் தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்பேஸிங் வச்சுக்கூடாது. கொஞ்சம் வந்து 20-15 cm தான் ஃபாலோ பண்ணணும். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் கொடுக்கணும். இமிடோக்ளோப்ரைட் வந்து சேஃப் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த கெமிக்கல் எப்படி அமைச்சுனா இந்த மாதிரி சன் மாஸ்டருக்கு இமீடியட்டாக உடனே உடனே கோவம் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. அப்போ இமிடோக்ளோப்ரைட். ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து IR 36, IR 60. அப்புறம் ப்ராப்பர் ஆரேஷன் இருக்கணும் ஓகேங்களா.
அதுதான் மறுபடி பார்த்தோம்னா ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர், ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்டென் மாஸ்டர் ஞாபகம் வரணும். அப்போ ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் ஸ்டென் மாஸ்டர் கிராஃபி ஸ்டென்ட் வைரஸ்க்கு வந்து இது வெக்டராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நிலத்தில் சண்டை போட மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ நிலப்பருவதா லியூஜன்ஸ், இதோட ஃபேமிலி வந்து டெல்ஃபாசிடி, அவரோட சண்டையெல்லாம் வந்து டெல் ஆப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பார். இது ஒரு ஹாப்பருங்கிறதுனால ஹெமிப்டீரா. அப்புறம் இது ஒரு சீரியஸ் பெஸ்ட்டு. ஹாப்பர் பர்ன் சிம்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். அதிகமாக ஹியூமிடிட்டி, நைட்ரஜன் அப்ளிகேஷன், விண்ட் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் இதுக்கு வந்து இவருக்கு இமீடியட்டாக கோவம் வந்துருங்கிறதுனால இமீடியா ப்ரோபிட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. க்ளோஸ் ஸ்பேசிங் அவாய்ட் பண்ணணும். 20x15 cm ஃபாலோ பண்ணணும். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஆரேஷன் இருக்கணும். IR36, IR60 ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைஸ் கேக்.